அவரை வணங்காம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்ற காரணத்தினால முதல்ல அவரை வணங்கிட்டு அருமையான ஒரு ஒளிவு இருக்கு. அது மட்டுமல்லாத இரண்டாவதாக என்ன அமையணும் அப்படின்னா ரசிகர்கள் இன்னைக்குதான் கூட்டம் கடல் மாதிரி உட்கார்ந்துருக்கு, அங்கங்க உட்கார்ந்துருக்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, விடியும் வரை யாரும் எழுந்திருச்சு போகாம அப்படியே உட்கார்ந்து ரசிக்கணும். ஆக ரசிக்கக்கூடிய ரசிகர்களும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. மூன்றாவதாக என்ன அப்படின்னா பக்க மேலம் அது பக்கா மேலம். ஆக அப்பேற்பட்ட இசை ஜாம்பவான்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முறையில சிறப்பான நாடகம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற போது உங்கள்ட்ட எல்லாம் நிறைய சொல்லணும் அப்படின்ற ஆசையோட தான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் அப்பா என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னேன். இந்த அப்பாக்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாது, பிள்ளைகளை கூப்பிட்டு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அப்பாவும் அதுக்காகத்தான் என்னை கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த பிள்ளை சொல்ல பேச கேட்டு இருக்கு நான் கேட்கறதுக்கு, அப்படி எல்லாம் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நான் என்னுடைய தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர். அதனால எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கு வேதம். அப்படிப்பட்ட புரியல. அடுத்ததாக யார வணங்கணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. இது என்ன ஸ்தலம், விநாயகர் பெருமானுடைய ஸ்தலம் இல்லையா? ஆக அந்த இடத்திற்கு வந்துட்டு அவரை வணங்காம போனா
என் மச்சா இல்லையா, மச்சான் தான் ரொம்ப முக்கியம். அவரை வணங்கிட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு